ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். 7.3 செவன்த் சம் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் ஆல் 1 to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்மளுக்கு இன்டர்வல் 1 to 4, அதை அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் கண்டினியூஸ் இன் 1, 4 வச்சுக்கலாம். அதேமாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்சியபிள்னு நம்மளே வச்சுக்கலாம். ஓகே, க்வெஸ்சனை ஃபுல்லாக சொல்கிறேன். 1, 4 என்னென்னா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க, பி ஈக்குவல் டு 4 எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எஃப் டேஸ் ஆஃப் சி. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு என்ன வரும், அதுவும் லெஸ் தென் எக்ஸுக்கு பதிலாக சியாக மாற்றிடுங்க இதை. ஸோ இப்போ எல்லாமே தியரம் யூஸ் பண்ணுவோம் நம்ம, லக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, எஃப் டேஸ் ஆஃப் சியோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். எஃப் ஆஃப் பினா எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் 1, பை பி மைனஸ் ஏனா 4 - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போது எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1, 4 - 1 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இங்கே 3 டிவைடில் இருக்கா, அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 3. தட்ஸ் ஆல்.